அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய உன்னதமான நல்ல நாமம் மயம்படட்டும். இயேசு நாமத்தாலே அன்பு பிள்ளைகளாய் உங்களை வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய தயவு இந்நாள் வரை நம்மை அற்புதமாய் நடத்தி நம்மை தாங்கி வருகிறது. ஆண்டவர் அருமையாக ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. அந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் மலை போல நம்புகிறோம், சொல்கிறோம் மலை போல் அதை நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லி மலை போல நம்புகிறோம். ஆனால் அப்படி மலை போல நம்புகிற காரியங்கள் கூட சில வேளையிலே அது இல் பொருளாய் மாறி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போய் நாம் மிகவும் சோர்வுக்குள்ளாகிறோம். சில வேளையிலே மனம் தளர்ந்து போகிறோம், சிலர் பின்வாங்கி போகிறார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நான் இனிமேலும் வாழ்க்கையிலே நீ நம்பியிருந்த காரியங்கள் உன்னை விட்டு போனாலும், எதிர்பார்ப்பது நடக்காமல் போனாலும், ஜெயமாய் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தது தோல்வியாய் மாறிப்போனாலும், ஆண்டவராய் தேவன் வாக்கு பண்ணுகிறார், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்கினேன். அவை சிலருடைய மனவேதனை என்ன, முதிர் வயதாயிற்று, இனி யார் என்னை கவனிப்பான், பிள்ளைகள் ஒழுங்காக கவனிப்பாங்களா, பிள்ளைகள் என் மேலே அன்பாக இருப்பாங்களா, எனக்கு தேவையானது செய்வாங்களா, காலமெல்லாம் உழைத்து போட்டேன், இனி என்னை யார் கவனிப்பது என்று சில காரியங்களிலே ஸ்தம்பித்து போய் நிற்கிறோம். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், முதிர் வயது வரைக்கும் நான் தாங்கினேன், இனி பலனற்று நீ போனாய், ஆனால் இனிமேலும் நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தப்புவிப்பேன் என்று தேவன் அருமையான வாக்கு உரைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, இந்த நாளில் கூட நாம் சக்கரியாவின் புஸ்தகம் 4:10 சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தருடைய கண்கள், தேவனுடைய கண்கள் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் அது காண்கிறது, எல்லாவற்றையும் காண்கிற கண்கள். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில வேளைகளிலே எங்களுக்கு குறிப்பிட்ட நேரம், படிப்பதற்காக குறிப்பிட்ட நேரத்தை தகப்பனார் வைத்திருப்பார். சில வேளைகளிலே எங்களை அறியாதபடிக்கு நாங்கள் அந்த நேரத்தை தாண்டி விளையாண்டு விடுவோம். 6 மணிக்கு படிக்க வேண்டுமானால் சில வேளையில் எங்கள் அறியாதபடி அந்த விளையாடுவதில் இருக்கிற அந்த உற்சாகத்தில் நேரத்தெல்லாம் பார்க்காதபடி மறந்து விடுவோம். அப்பொழுது தாப்பனார் சரியாக அந்த வாசலிலே 6 மணிக்கு வந்து நிற்பார். அப்பொழுது யாரா ஒருத்தர் அதை கவனிப்பாங்க, கவனித்தால் அப்பா வந்து நின்றுட்டாங்கன்னு அப்படி இப்படி இப்படி எல்லாவற்றையும் அப்படி வைத்து விட்டு உடனடியாக நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே நுழையும் பொழுது அந்த தாப்பனாருடைய முகத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த கண்களில் கோபமும் தெரியும், சில வேளைகளிலே சாந்தமும் தெரியும். அப்படி ஒரு முகத்தில் அந்த கண்களிலே இந்த கோபம் தெரியாவிட்டால் அன்று நாங்கள் தப்பினோம். ஒருவேளை அந்த கண்களிலே கோபம் இருந்து விட்டால் எல்லாருக்கும் சரியான அடிபடும். அவை அந்த கண்கள் பார்க்கிற பார்வையிலே இன்றைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறது, நியாய தீர்ப்பு அந்த கண்களில் பார்க்கிற பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவோம். அவை அதே போல தான் ஆண்டவராய் தேவம் கூட நம்முடைய பார்க்கிற பார்வை, அந்த பார்வையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அந்த பார்வையினால் உண்டாகிற நன்மைகள் ஏராளம் உண்டு. சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். இப்போ ஆண்டவருக்கு 7 கண்கள் இருக்கிறதா? ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி தான் நம்மை கர்த்தர் உருவாக்கினார். அவை நாம் நம்முடைய சாயல் எப்படிப்பட்ட சாயலாக இருக்கிறதோ அந்த சாயலிலேயே இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சாயலிலே தேவன் அந்த சாயலை உடையவராக இருக்கிறார். அந்த சாயலிலே
தேவன் நம்மையும் படைத்தார். அவை இரண்டு அழகான கண்கள் ஆண்டவருக்கு உண்டு. அப்போ ஏழு கண்கள் என்றால் என்ன பொருள்? ஏழு விதமான பார்வைகள், ஏழு விதமான பார்வைகள், ஏழு விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. அப்போ இந்த ஏழு விதமான பார்வைகள் என்ன என்பதை தான் நாம் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாட்களிலே. முதலாவது வேதவசனம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை நாம் அற்பமாய் மிக மிக அற்பமாய் ஆரம்பிப்போம். இவ்விதமாய் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு ஷூஸ் பாதரட்சைகளை பழுது பார்க்கிற ஒரு வாலிப பையன், அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு கேட்டால் நல்லா சம்பாதிக்கணும், ஆண்டோருக்கு ஏராளமாய் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அவர் கடினமாய் உழைத்து எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட ஆண்டோருக்கு ஏராளம் கொடுக்கும் அளவிற்கு அவரால் ஒன்று செய்யல. என்றால் அவர் பழுது பார்க்கிறவர். அவர் நாள் ஒரு முடிவு செய்தார், நான் ஒரு அழகான ஷூவை நானே தயாரிக்கப் போகிறேன் என்று சொல்லி முடிவு செய்து அதை தயாரித்தார். மிக அழகாய் தயாரித்தார். கொண்டு வந்து தெருவில் தான் அவருடைய வேலை. நம்ம பார்த்துருவோம், அநேகரை பார்த்துருப்போம். அதே போல் தெருவில் அமர்ந்து தான் அவர் வேலை செய்வார். அன்று சரியான மழை பெய்தது தான் மனம் சோர்ந்து போனார். ஐயோ, இன்று தான் புது ஷூவை செய்து விற்கலாம் என்று வந்தேன், இப்படி மழை வந்து விட்டதே என்று மனம் சோர்ந்திருக்க வேலையில் ஒரு கார் வந்து நின்றது. அப்பொழுது அந்த காலேந்து ஒருத்தர் இறங்கினார். அவர் தன்னுடைய ஷூவை கொடுத்து இதை கொஞ்சம் சரிபார் என்று சொன்னார். அது சரிபார்க்கும் நிலையில் இல்லாதபடி அவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி திடீர் அந்த புது ஷூவை அவர் பார்த்தார். அவர் கேட்டார், அங்கே ஒரு புது ஷூ இருக்குது, அது என்ன விலைக்கா? நான், ஆமாம் அது விலைக்குதான் என்று சொன்னார். அப்பொழுது அதை கொடு என்று சொல்லி போட்டு பார்த்தா சரியாய் அவருக்கே செய்த மாதிரி இருந்தது. சரி, அதை என்ன விலையோ நல்ல விலை கொடுத்து வாங்கிவிட்டார். வாங்கி அவர் போய்விட்டார். போன உடனே இவர் பார்த்தார், அந்த பணத்தை வைத்து இன்னும் சில ஷூக்களை செய்து கொண்டு வந்து வைத்தார். இவர் போனவர் அவருக்கு அந்த ஷூ அவருக்கு மிக நன்றாக இந்தபடி பல இடத்துல சொன்னார். இப்படி ஒரு பையன் ரொம்ப அருமையாக ஷூ செய்கிறான். அநேகர் வந்து வாங்க ஆரம்பித்தார்கள். தனக்கு கிடைக்கிற கொஞ்சத்தை வைத்து ஆண்டவருக்கு கொடுத்தார். சில நாட்கள் கழிந்தது, ஏராளமான பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஏராளமாய் இவர் பார்த்தார், இன்னும் தெருவில் வைத்து இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சிறிய கடையை எடுத்தார். அதில் வைத்து விற்க ஆரம்பித்தாராம். அப்பொழுது இன்னும் ஏராளமான கூட்டம். பிறகு என்ன செய்தார், அடுத்த மாநிலத்தில் அடுத்த சிட்டியில் அவர் ஆரம்பித்தார். இன்னும் வியாபாரம் ஏராளமாய் பெருகிற்று. ஆண்டோருக்கு ஏராளமாய் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியே அது பரவி 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 உலகமெங்கும் அது பரவி போனதான். அதுதான் இந்நாள் வரைக்கும் மிக பிரசித்தி பெற்ற பேட்டா ஷூஸ் என்று நாம் சொல்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம், ஆனால் நல்ல சிந்தை. இந்த சிறுபாபலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சிந்தை என்ன? கையிலே அவன் தூக்கு நூலை வைத்திருந்தான். எதற்காக? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இரண்டு விதமான ஆலயம் உண்டு. ஒன்று நம்முடைய சரீரமாகிய ஆலயம், இரண்டு தேவனை ஆராதிக்கிற ஆலயம். இரண்டுமே ரெண்டு காரியங்களுமே அது மிக மிக முக்கியமானது. நம்முடைய சரீரமாக ஆலயம் மிக மிக முக்கியமானது. தேவன் வாசம் பண்ணும்படி அதை ஜாக்கிரதையாய் நூல் போட்டு பார்த்து ஆகாததை வெட்டி எறிய வேண்டும், சேர்க்க வேண்டியதை சேர்க்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தர் சொல்கிறார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவளாய் தாக்குகிறவளாய் உடைக்கிறவளாய் அல்ல, கட்டுகிறவளாய் நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும். உங்கள் வாழ்க்கையை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வித்து உங்களால் கூடாததை அவரே செய்து முடிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.